வணக்கம். 12 மணி நேரம் இடைவிடாமல் தொடர்ச்சியாக நடைபெற்ற பஜனை பக்தி பாடல்கள் பாடும் நிகழ்வு 28/11/2010 ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் ஜோஹோர் பாரு நகரத்தில் மலேசிய நேரம் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இவ்வட்டாரத்தில் இயங்கும் 15 பஜனை குழுக்கள் ஒன்றிணைந்து நடத்திய மாபெரும் ஒற்றுமை விழா. நமது இந்தியர்களிடையே ஒற்றுமை வளர்ந்தோங்கவும் மனிதநேயம் தழைக்கவும் மலேசியாவில் முதன்முறையாக 12 மணி நேர பஜனை ஒலிக்கும் தெய்வீக விழா. ஒவ்வொரு குழுவிலும் 40 முதல் 50 பேர் பங்கு பெற்று இசைக்கருவிகள் இன்னிசையுடன் 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்களையும் அன்பர்களையும் ஈர்த்த அற்புத பஜனை நிகழ்வு. பஜனையின் சில பகுதிகளை காணுங்கள். ஒற்றுமை வளரட்டும், மனிதநேயம் பெருகட்டும். நன்றி. Thank you.
ஹரியோம், நாங்கள் தெய்வீக வாழ்க்கை சங்கம் தம்போய் உபக்கலையிலிருந்து வந்திருக்கோம். இந்த இடம் வந்து ஜோஹர் பாரு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் ஜோஹர் பாருல இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல அதாவது இடைவிடாத பஜனை பாடல், அதாவது 12 மணி நேரம் காலை 8 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இடைவிடாது பஜனை பாடல்கள் நடைபெற்றிருக்கு. ஸோ நாங்கள் இப்போ தான் எங்களுடைய பஜனையை முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எங்களோட தெய்வீக வாழ்க்கை சங்கம் வந்து பல இடங்களில் வந்து பஜனைகள் செஞ்சுக்கிட்டு வரோம். அதாவது ஆத்மசாந்தி பூஜை, வீட்டு பஜன், அப்புறம் இப்போ மாணவர்களுக்கு வந்து தன்முனைப்பு பயிற்சி, அப்புறம் முகாம்கள், இன்னும் பல நடவடிக்கைகள் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். இதுதான் எங்களோட நடவடிக்கைகள். வருடாந்தோறும் வந்து நடவடிக்கைகள் வந்து நிறைய நடைபெற்று வருது. அதனால் ஜோஹர் பாருவில் இருக்கிற எல்லா மக்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய சங்கத்தில் வந்து அங்கத்தினராக வந்து சேர்ந்து இதில் பலன் அடையலாம். ஏன்னா நாங்கள் வந்து இதில் நிறைய பலன் அடைஞ்சிருக்கோம். எங்களுக்கு மன அமைதி, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கிது இது மூலமாக.